இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை பெருநகர மேயர் திருமதி பிரியா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே, ஜோசப் சாமுவேல் அவர்களே, வெற்றியழகன் அவர்களே, டான்பாஸ்கோ பள்ளியினுடைய அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்களே, மயிலம் சிவஞானபால சுவாமிகள் அவர்களே, ஜெயின் கல்வி அறக்கட்டளை மைய நிர்வாக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் சோராடி அவர்களே, அன்புக்குரிய முகமது அனீப் சாமிரி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரங்கநாதன் அவர்களே, பகுதிச் செயலாளர்கள் ஐசிஎஃப் முரளி அவர்களே, நாகராஜன் அவர்களே, இளைஞரணி அமைப்பாளர் மகேஷ் அவர்களே, வழக்கறிஞர் சந்துர் அவர்களே, சிறுபான்மையினை சேர்ந்த சித்திக் அவர்களே, அனைத்து சமய தலைவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, எங்கள் தொப்புள்குடி உறவினர்களான இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று மிக சிறப்பாக இந்த ரமலான் நிகழ்ச்சி எழுச்சியோடு மட்டுமல்ல உணர்ச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நானும் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஆண்டும் பங்கேற்பது என்பது வழக்கத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். இந்த மாதம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு புனிதமாக கருதக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. ரமலான் மாதத்தில் நோன்பிருந்து பலருக்கும் குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து இந்த மாதத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். நம்முடைய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல, தங்களை வருத்தி கொண்டு, அதாவது உணவு உண்ணாமல் நோன்பிருந்து இந்த உதவிகளை செய்து வருகிறார்கள். இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய உதவி மனிதநேயத்துடைய மறு உருவமாக காட்சியளிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டினுடைய இந்த மனிதநேயம் இன்றைக்கு நாடு முழுமைக்கும் ஒரு மாடலாக உருவாகியிருக்கிறது. இதுவும் ஒரு வகை திராவிட மாடல் தான். இதை சொன்னால் பலருக்கு எரிச்சல் வரும், ஆத்திரம் வரும், கோபம் வரும். அதுக்கெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் உதவி சேர வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கொள்கை, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் திராவிட மாடல், திராவிட மாடல் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்த முறையில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2016 இந்த ரம்ஜான் வருகிற போது உங்களை போன்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நான் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். 7வது வருஷமாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு உங்கள் முகம் மலர்வதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் தத்துவமாக எடுத்துச் சொன்னார், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம். அந்த வழி நின்று நம்முடைய தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலோடு இப்ப நாம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கலாம், ஆனால் எதிர்கட்சியாக இருந்த போவே நாம் எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா என்று பார்க்காமல் இந்த பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு சாதி மத என வேறுபாடின்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறோம். நலத்திட்ட உதவிகள் மட்டுமல்ல, கல்விக்கான உதவியும் தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஏற்கனவே கடந்த 24ஆம் தேதி இந்த இப்தார் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை அணியின் சார்பில் அந்த விழாவை தென் சென்னை பகுதியில் நடத்தும். அந்த நிகழ்ச்சியில் நான் இந்த சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு என்னென்ன பணிகளை, என்னென்ன திட்டங்களை, சாதனைகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தப்போ செஞ்சுருக்கோம், இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் தொடர்ந்து செய்ய போகிறோம் என்பதை விரிவாக விளக்கமாக நான் எடுத்து பேசியிருக்கிறேன். அதையெல்லாம் நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த அதிமுக 2006ஆம் ஆண்டு நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ நாம் ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியுடைய தயவோடு ஆட்சியில் இருந்தோம். ஆனால் அப்படி இருந்த நேரத்தில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இது மைனாரிட்டி ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சின்னு ஏதோ நம்மை விமர்சனம் செய்வது போல, கொச்சைப்படுத்தி பேசுவது போல, நம்மளை கிண்டல் செய்வது போல, கேலி பண்ணுவது போல ஒரு கருத்தை தொடர்ந்து எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து ஒரு பதில் சொன்னார். எங்களை பார்த்து நீங்கள் மைனாரிட்டி ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி என்று சொல்லுகிறீங்க, உண்மைதான், அது மைனாரிட்டிகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சின்னு அப்பா அனைத்து பதில் சொன்னார். ஆக இது தொப்புள் கொடி உறவு. அதனாலதான் நாடாளுமன்றத்தில் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து அன்றைக்கு நாம் குரல் கொடுத்தோம், போராடினோம், எதிர்த்து வாக்கினையும் போட்டோம். ஆனால் அப்போ அது நிறைவேற்றப்பட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. ஆனால் அதை நாம் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தப்போ சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து அதை திரும்ப பெற வேண்டும், அந்த அவசர சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் போட்ட கட்சி தான் திமுக ஆட்சி. ஆக எதிர்கட்சி வரிசையில் இருந்தப்போ எதிர்த்தோம், ஆளுங்கட்சியாக இருந்ததற்கு பிறகு சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றினோம். தீர்மானத்தை முன்மொழிந்து வந்தால் இன்னைக்கு முதலமைச்சராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின். சிறுபான்மை மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன கட்சி யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை அளித்து அந்த 3.5% இடஒதுக்கீட்டை தந்து இன்றைக்கு டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, வழக்கறிஞர்களாக, பட்டதாரிகளாக இந்த சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு அலுவலகங்களை பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்து இன்றைக்கு நாம் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். சிறுபான்மை மக்களுக்கான பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தை முடக்கியது அதிமுக ஆட்சி. ஆனால் அந்த மக்களுக்கு அந்த கழகத்தை மீண்டும் பொலிவோடு செயல்பட வச்சது. சிறுபான்மை மக்களுக்கு பெரும்பான்மை நலத்திட்ட உதவிகளை, தொழில் தொடங்க நிதி உதவிகளை கிடைக்க வச்சு அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. இப்போது எதிர்கட்சி வரிசை இருந்தாலும் சரி, ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்து வருவது தான் உங்கள் வீட்டு பிள்ளையான திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் வீட்டு பிள்ளைன்னா அதில் நானும் உங்களில் ஒருவன். அதனால்தான் இது போன்ற நல்ல திட்டங்களை, உதவிகளை, அதுவும் ரமலான் விழாவினை 2016 நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் எப்போதும் உங்களோடு இருக்கக்கூடியவன், நீங்களும் எப்போது என்னோடு இருக்கக்கூடியவர்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சிறுபான்மை சமுதாயத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவு, நம்பிக்கை உறவு என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய ரமலான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்து
மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.